السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضل فلا حادي له وأشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد <applause> கண்ணித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்ஹம்துல்லா அல்லாவுடைய உதவியினால் குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகள் எமக்கு தரும் பாடங்களும் படிப்பினைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நபிமார்களுடைய வரலாறுகளை நேரடியாக குர் ஹதீஸிலிருந்தும் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் உங்களுடைய சிந்தனைக்கு நான் தொடராக முன்னைத்து வருகின்றேன் அல்ஹம்துல்லா அந்த அடிப்படையில் இறுதியாக லூத் நபியுடைய வரலாறை முதல் பகுதியை நாங்கள் கவனித்தோம் இன்று இரண்டாவது பகுதியுடைய தொகுப்பை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன் அன்றுக்கு இப்பொழுது மழக்குமார்கள் இப்ராஹிம் அலேஸ்வலாத் அஸ்லாம் அவர்களை சந்தித்துவிட்டு என்ன செய்கின்றார்கள் லூத் நபியை சந்திப்பதற்காக வேண்டி ஜோர்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அதாவது லூத் அலை தஸ்லாம் அவர்கள் ஜோர்தான் பகுதியில் உள்ள சதும் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தில்தான் அந்த பகுதியில் தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஆகவே லூத்து நபியை சந்தித்து சில செய்திகளை சொல்வதற்காக வேண்டி மழைக்குமார்கள் வருகின்றார்கள் மனித உருவத்தில் அதிலும் இளைஞ அதாவது கட்டிலம் பருவம் என்று சொல்லக்கூடிய இளமை பருவத்தை என்ன செய்கின்றார்கள் வருகின்றார்கள் பார்ப்பதற்கு அதாவது வாட்டம் சாட்டமான அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மழக்குமார்கள் இளைஞருடைய உருவத்தில் அப்படியே வாராங்க வரக்கூடிய நேரத்தில் வந்து லூத் நபி வீட்டுக்கு வந்து லூத் நபியோட பேசுறாங்க லூத் நபி இந்த இளைஞர்களை கண்டவுடன் ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம் சொன்னால் அதாவது இந்த ஊர் மக்கள் வந்து இளைஞர்கள் குறிப்பாக ஆண்களை பார்த்த விடமாட்டார்கள் இயற்கைக்கு மாறாக பெண்களை விட்டு விட்டு ஆண்களிடத்தில் தான் என்ன செய்வார்கள் தவறான மோசமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அமைப்பை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இப்ப அந்த அடிப்படையில் விருந்தாளிகளாக எனது வீட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த விருந்தாளிகளாக வந்த இந்த இளைஞர்களை வந்து சும்மா விட மாட்டார்கள் ஆனால் லூத்து நபிக்கும் தெரியாது இது யாருன்னு சொல்லி இதுவரைக்கும் அவர்கள் சொல்லவில்லை தாங்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்தவில்லை எப்படி இப்ராஹிம் அலேஸ்வலாத்லாம் அவர்களை சந்திக்கும் பொழுது முதலாவது இப்ராஹிம் நபி பயந்தார்களோ சாப்பாட்டை வச்சுட்டு சாப்பிடாதன் காரணமாக பயந்தார்களோ அதற்கு தான் அந்த மனித உருவத்தில் வந்த மழக்குமார்கள் இப்ராஹிம் எப்பிடத்தில் சொன்னாங்க வந்து நீங்க பயப்படாதீங்க நாங்கள் வந்து மழக்குமார்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகின்றது என்ற நச்சேரியை சொல்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் வந்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய தகவல் அதே போன்றுதான் லூத்து நபியுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போகின்றார்கள் விருந்தாளியாக போனாலும் கூட பொதுவாக அன்றைய காலத்திலிருந்து நதிர்கள் காண வரை யார் ஊருக்கு வந்தாலும் அல்லது வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை விருந்தாளிகளாக அறிந்த முகமோ அறியாத முகமோ விருந்தாளியாக வரவேற்பது அன்றைய காலத்துடைய பண்பாடு அந்த அடிப்படையில் தான் லூத்துரபி என்ன செய்றாங்க விருந்தாளியை வரவேற்றாலும் கூட இன்னொரு பக்கம் அப்படியே பக்கு பக்குன்னு பயப்படுறாங்க ஏன்னா இந்த செய்தி வந்து ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் ஏது நடக்கும் வந்துருவாங்களே விட மாட்டாங்களே ஒரு ஆம்பளம் விடமாட்டாங்களே இந்த நேரத்துல இளைஞர்கள் அதுவும் அழகான இளைஞர்கள் வாட்டசாத்தமான இளைஞர்களை என்று என்ன செய்யறாங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி வெளியே போயிடக்கூடாது என்று நினைச்சு கொண்டிருக்கிற நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்தே வெளியே செய்தி போகுது லூத்துணபுடைய மனைவி என்ன செய்கிறாங்கடா இந்த செய்தி அப்படியே காட்டு தீ போல அப்படியே ஊரில் போய் பரப்பிடுறாங்க லூத்து நபைக்கு தெரியாமல் என்ன செய்கிறாங்க போய் இப்படித்தான் எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு இளைஞர்கள் அழகான இளைஞர்கள் என்று என்ன செய்ய வர்ணித்து அந்த மானுக்கீடான விஷயத்துக்கு உற்சாகம் மூட்டி ஆர்வம் மூட்டி அந்த மக்களுக்கு குறிப்பாக ஆண்களிடத்தில் வந்து செய்தியை பரப்பிடுறாங்க இந்த செய்தி கேள்விப்பட்டடனே அந்த மோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மானக்கேடான கேவலமான அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த ஆண்கள் அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா வேக வேக வேகமாக வந்து நூகு அதாவது லூத்து நபியுடைய வீட்டுக்கு வாராங்க லூத்து நபியுடைய வீட்டுக்கு வந்து இப்போ நூஹு நபி லூத்து நபிக்கும் அந்த மக்களுக்கும் வாதப்பிரதிவாதங்கள் போகுது லூத்து நபி சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து இந்த இளைஞர்கள் மீது கை வைக்கக்கூடாது இப்போ ரெண்டு பேருக்கும் தெரியும் லூத்து நபிக்கும் தெரியாது இந்த மக்களுக்கும் தெரியாது இவர்கள் யாருன்னு சொல்லி அல்லாஹாத்தால் அதோ ஒரு சோதனையாக அமைச்சிருக்கிறான் இந்த கட்டத்தில் வந்து லூத் எப்படி சொல்றாங்க வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இளைஞ இந்த இளைஞர்கள் விருந்தாளிகள் இவங்க நீங்க கை வச்சு என்னையும் நீங்க அசிங்கப்படுத்திடக்கூடாது ஆகவே விட்டுருங்கன்னு சொல்லி அவர்களை சொல்றாங்க வந்து லூத்தே உங்களுக்கு தெரியும் தானே பொதுவாக உங்க வீட்டுக்கு வந்து எந்த ஆண்களையும் விருந்தாளிகளாக நீங்க எடுக்க கூடாதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அதை மீறி விருந்தாளியாக நீங்க எடுத்திருக்கிறீங்க ஆகவே அவர்கள் உங்களுக்கு சொந்தம் இல்லை எங்களுக்கு தான் சொந்தம் என்று மாறி மாறி வாய் தற்கும் போது லூத்து நம்பி ரொம்ப கவலைப்படுறாங்க அதாவது நான் வந்து இன்றைக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான நாள் எனக்கு நெருக்கடியான நாள் எனக்கு ஒரு பலம் இல்லை உங்களெல்லாம் அடித்து வரட்டுறதுக்கு ஒரு பலம் இல்லை அல்லது ஒரு பலமான ஆட்களும் இல்லை என்று ரொம்ப கவலையோடு இருந்து என்ன செய்கிறாங்க இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறான் அல்லா என்பது முழு பொறுப்பையும் சாட்டுறாங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் பாதுகாக்கிறான் மழக்க வச்சே பாதுகாக்கிறான் அப்போ தான் அந்த மழைக்கு மார்க்கு என்ன செய்கிறாங்கன்னா மெதுவாக சொல்கிறாங்க வந்து நூத்தையும் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படாதீங்க நீ கவலைப்படாதீங்க நீங்கள் எந்த சஞ்சலும் பட தேவையில்லை நாங்கள் வந்து அல்லாவால் அனுப்பப்பட்ட மலக்குமார்கள் உங்களுக்கு ஒரு செய்தியையும் அவர்களுக்கு ஒரு செய்தியையும் சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒன்று நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும் சொன்னால் இரவோடு இரவாக அப்படியே நடந்து உங்கள் உங்கள் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு உங்களை சார்ந்தவர்களை அழைச்சிக்கிட்டு அப்படியே போயிருங்க யாரும் இந்த ஊரில் தங்கக்கூடாது என்று சொன்னால் அதிகாலை நேரத்தில் வந்து ஒரு பயங்கரமான தண்டனையை வந்து அல்லாஹ் இவர்களுக்கு இறக்க போகிறான் கொடுக்க போகிறான் ஆகவே நீங்களும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது உங்களுடைய குடும்பமும் இருக்கக்கூடாது உங்களை சார்ந்தரும் இருக்கக்கூடாது இரவோடு இரவாக போகணும் ஆனால் போகிற நேரத்தில் வந்து திரும்பி பார்க்கக்கூடாது நீங்கள் இரவில் நடந்து அப்படியே போகிற நேரத்தில் வந்து திரும்பி பார்க்கக்கூடாது இங்கே என்ன நடக்க போகுது என்ற காட்சியை வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது பயங்கரமான ஒரு அதிர்வு நடக்கப் போகுது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையை சொல்லி அதன் குறிப்பாக சொல்கிறாங்க உங்களோட மனைவியை கூட்டிகிட்டு போகக்கூடாது என்ற தகவல் தஃசீல்களை நாங்கள் பார்க்குறோம் ரெண்டு விதமான அமைப்பு வந்திருக்குது மனைவியும் சேர்ந்து போனாங்க இருந்தாலும் கூட திரும்பி பார்க்கக்கூடாது என்ற அந்த கட்டளையை மீறி திரும்பி பார்த்து இந்த மக்களுடைய அந்த மானக்கீடான விஷயத்தை செய்யக்கூடியவோட சேர்ந்து கொண்டாங்க என்ற ஒரு தகவலும் அதே நேரத்தில் வந்து போயிட்டு உடனே திரும்பியதாகவும் இன்னொரு அதாவது தஸ்தீர்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் கூட அந்த மனைவி அவங்களோட போகவில்லை என்பதை வந்து குரான் ஹதீஸ் எங்களுக்கு உறுதிப்படுத்துது ஏன்னா அந்த மனைவி லூத் நபியுடைய மனைவியை வந்து அந்த ஆண்கள் செய்யக்கூடிய மானக்கேடான விஷயத்துக்கு ஒரு பக்கபலமாக துணையாக லூத்து நபிக்கு எதிராக அவங்க செயல்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் வந்து இஸ்லாத்தில் இல்லை என்பது வந்து அல்லாஹத்தால் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் வந்து எங்களுக்கு நேரடியாக சொல்லி காட்டும் லூக் நபியுடைய லூத்து நபியுடைய மனைவி அதே போல வந்து நூஹு நபியுடைய அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் அதாவது லூத்துடைய அதே போல நூஹு நபியுடைய மனைவிமார்கள் நிராகரிப்புக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான் இந்த ரெண்டு பெண்களும் லூத் நபி உடைய அதே போல நூகு நபி உடைய இந்த இரண்டு பெண்களும் நமது இரண்டு சாலிகான அடியார்களுடைய அடியார்க்கு கீழா இருந்தாங்க அதான் மனைவியாக இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அவர்களுக்கு மோசடி செஞ்சாங்க மாறு செஞ்சாங்க என்று அல்லஹத்தால சொல்லிட்டு அல்லாவிடமிருந்து அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனையிலிருந்து அவங்களால எதையுமே காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது கையில் அதுகுலன்னார மகத்வாக ரெண்டு பேரும் நரகத்தில் நுழையரோடு சேர்ந்து நீங்களும் நுழைஞ்சு போ நுழைஞ்சு கொள்ளுங்கண்டு நாம் கட்டளை இட்டோம் என்ற செய்தி அல்லாஹ் தாலா அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் சொல்லி காட்டுறோம் ஏன்னா அல்லாஹ் வந்து நீதியானவன் நேர்மையானவன் அதனால் தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இப்ராஹிம் அலிஸ்வலாத்தாம் அவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தும் கூட அல்லா என்ன சொல்லிட்டான் உங்களோட தந்தையுடைய விஷயத்தை நீங்க வந்து என்ன செய்ய போட என்ன செய்ய இல்லாதே தலை போட இயலாதே அவர் வந்து இணை வைத்து விட்டார் சிறுக்கு வைத்து விட்டார் அவருக்கு மன்னிப்பு என்பதை கிடையாது என்ற தகவலை நாங்க இப்ராஹிமுடைய வரலாறுல தெளிவாக பார்த்தோம் இப்ப இணை வைத்து விட்டால் சிறுக்கு வைத்து விட்டால் அல்லாவுக்கு நேரடியாக யாரெல்லாம் ஈக்குவலாக இணை வைக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது நபிமார்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி மூமினான எந்த மக்களாக இருந்தாலும் சரி சட்டம் சட்டம் தான் தீர்ப்பு ஒன்றுதான் என்பது அல்லாவுடைய நீதி அந்த அடிப்படையில் தான் லூத்துனு நபியுடைய மனைவி என்ன செய்யறாங்க லூத்து நபி கொண்டு மாறு செய்யறாங்க அடுத்தது அந்த மானக்கேடான உலகத்திலேயே மகா கெட்ட செயலை செய்யக்கூடிய அந்த ஆண்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க தெரியக்கூடிய அந்த நிலையத்தை அல்லாஹா தால குரான் ஹாதிசுன்னு எடுத்து காட்டுறான் இப்ப அந்த மலக்குமார்கள் மனித உபத்து வந்திருக்கிறாங்க இப்போ இருந்தாலும் கூட இந்த வாக்குவாதம் போய் 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 அந்த ஊர் மக்கள் அந்த ஆண்கள் என்ன செய்யறாங்கடா இது சரிவராது நம்ம லூத்துட்ட பேசி பேசி சரிவராது இப்போ என்ன செய்ய நேரடியாக இந்த இளைஞரை நம்ம இழுத்துட்டு போயிடுவோம் இப்போ நான் இளைஞர்களை வற்புறுத்துறாங்க இன்னும் யாருன்னு தெரியாது இளைஞர்களை வற்புறுத்தி தவறான அந்த மானக்கேடான மானங்கட்ட அந்த செயலுக்கு வற்புறுத்த நேரத்தில் தான் நல்லா நேரடியாக முதலாவது ஒரு தண்டனை கொடுக்குறான் என்ன தன்னுன்னு சொன்னால் யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து குளுமி இருந்து அந்த மனித உருவத்தில் வந்த மழக்குமார்களோடு தவறான விஷயத்துக்கு அழைத்தார்களோ அதற்காக வேண்டி முன் அத மோதிக்கொண்டார்களோ அல்லாம் என்ன செய்ண்டாங்க எல்லாத்தையும் குருடர்களாக ஆயக்கிறான் கந்தையாக ஆக்கிறான் அப்ப தட்டு தடுமாறுவாங்களே முதலாவது தண்டனை என்றால் உண்மையிலேயே நீங்கள் வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா நபிமாருடைய வரலாறுல வந்து அந்த எதிரிகளுக்கு பாவம் செய்த அல்லாவுக்கு எதிராக நபியர்களுக்கு மாற்றமாக இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் எதிர்த்து நின்றாங்களோ அவங்களுக்கு அல்லாசில தண்டனையை கொடுத்தான் கடைசியாக ஆனா கொடுக்கப்பட்ட தண்டனைகளில் பயங்கரமான தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான தண்டனை சொன்னால் இந்த லூத்துனைவுடைய நபியுடைய சமுதாயத்தை அல்லா தலா கொடுக்குறான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அது ஒரு அருவறுப்பான மாடு மானுக்கீடான விஷயத்துல அவங்க என்ன செய்யறாங்க ஒன்று அல்லாவை மறுத்து இரண்டாவது உலகத்திலேயே முதல் முதலாக ஆணோடு ஆண் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு அருவறுப்பான மானுக்கேடான விஷயம்னு சொன்னால் அது தண்டனைக்குரிய அது சாபத்துக்குரிய ஒரு செயல் என்பதை தான் அல்லாஹ் தன்னை செய்கிறான் அவர் கடுமையாக தண்டிக்கிறான் அப்போ முதல் கட்டமாக என்ன செய்கிறான் சொன்னால் மலக்குமார்கள் மீதே கைய வைக்க வந்துட்டாங்க என்பதற்காக வேண்டி அல்லா நேரடியாக என்ன செய்கிறான்டா அவனுடைய பார்வையை போக்கிறான் இதை வந்து நீங்கள் குரானில் வந்து ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நேரடியாக பார்க்கலாம் குறிப்பாக ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை ஒரு ஓரிரு செய்திகளை வந்து லோத்து நபியோடு சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் சொல்றான் அதில் குறிப்பாக ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஏழு என்ன சொல்றான்டா வழக்கது ராவதூஹூ அன்வைஹி அந்த விருந்தாளிகளை அந்த விருந்தினர்களை அவரிடம் அவர்கள் வற்புறுத்தினார்கள் அந்த விருந்தாளிகளை அப்ப அந்த மலக்குன்னு தெரியாம அந்த இளைஞர்கள் என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க தவறான மானுக்கீடான விஷயத்துக்கு அவங்க வற்புறுத்துறாங்க அந்த நேரத்தில் அவருடைய கண்களை நாங்கள் போக்கிவிட்டோம் குரடலை ஆக்கிவிட்டோம் வ ஆக்கிவிட்டு எனது எச்சரிக்கையையும் எனது தண்டனையும் நீங்க அனுபவிங்க இப்ப முதல் அனுபவம் இது முதல் தண்டனை நல்லா கொடுக்குறான் பாருங்க அல்லாத்தால நபி அவர்கள் ஊடாக லூத் நபி மூலமாக பல சந்தர்ப்பங்களை எடுத்து காட்டி எடுத்து காட்டி எடுத்து காட்டி எச்சரித்து எச்சரித்து அப்படியே வந்தான் கடைசியாக தாங்க முடியலை உங்களுடைய எல்லை முறையில் தாங்க முடியலை பொதுவாக நீ விளையம் கொள்ளுங்க அன்றைய காலத்திலிருந்து நபிமாரோடைய வரலாறாக இருக்கணும் அதற்கு பின்னால் உள்ள ஒரு வரலாறாக இருக்கணும் நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் வந்து அநியாயக்காரர்கள் வந்து அல்லாஹ உடனே தண்டிக்க மாட்டான் அவங்களுக்கு சில சலுகை என்ற அடிப்படையில் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பான் ஒருவேளை மனம் திருந்தி அவங்க திருந்தி வாராங்களா தான் செய்த தவறை உணர்ந்து தான் செய்த அநியாயங்களை உணர்ந்து அவர்கள் திருந்தி இந்த பக்கம் வாராங்களா திருந்தி கொள்றாங்களா அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வாராங்களா என்று எல்லாம் எதிர்பார்ப்பான் அதை விட்டுட்டுங்கிட்டு திரும்புகிறாங்களா என்று எதிர்பார்ப்பான் அப்போ அதுக்கு ஒரு கொஞ்சம் காலத்தால அப்படியே கொடுப்பான் அப்படியே கொடுத்து 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 பார்ப்பான் சரி வரலையா கடைசியாக பிடிப்பான் பொதுவாக அநியாயக்காரர்கள் எல்லாம் தண்டிக்கக்கூடிய நேரத்தில் கடுமையாக தண்டிப்பான் இப்போ எல்லா தண்டனையை கொடுப்பதற்கும் ஒரு நியாயம் உண்டு வேணும் சும்மா ஒரு ஆளை பிடிச்சி என்ன செய்ய மாட்டான் எல்லாத்திலேயும் தண்டிக்க மாட்டான் அப்ப அவங்கள தவறுகளை செய்ய வச்சு செய்ய வச்சு பாவத்தை செய்ய வச்சு பாவத்தை செய்ய வச்சு அநியாயத்துக்கு அநியாயம் செய்ய வச்சு செய்ய வச்சு இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கடா என்னைய விட்டு ஆள் இல்லை நான் பெரிய இந்த ஊருக்கு ஒரு ஜனாதிபதி இந்த ஊருக்கு ஒரு பிரதமர் இந்த ஊருக்கு இந்த அமைச்சு பொறுப்புல இருக்கிறேன் இந்த பொறுப்புல நாய் இருக்கிறாள் இந்த ஊருக்கு பெரிய செல்வந்தன் என்ன வந்த ஒரு பெரிய பலசாலி என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று என்ன செய்யறது கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு பெரிய அநியாயம் செய்யறது அவங்க என்ன நினைக்கிறதுன்னா ஒரு மமதம் ஒரு ஆணவம் என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு செய்யறது அநியாயத்துக்கு மேல அநியாயம் அநியாயத்துக்கு மேல் அநியாயம் எங்களுக்கு ஒன்றுமே நடக்குது இல்லை எங்க பக்கம் போலீஸ் இருக்குது பதவி இருக்குது பட்டம் இருக்குது அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குது கேட்க பார்க்க இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறது கண்மூடித்தனமாக அநியாயத்துக்கு மேல் அநியாயம் அப்படியே வந்து 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 உச்ச கட்டத்து வார நேரத்துல தான் அதெல்லாம் என்ன செய்வான் பிடிப்பான் அப்ப அல்லாதால ஒரு ஒரு தனி மனிதனாக இருக்கலாம் ஒரு குழுவாக இருக்கலாம் ஒரு சமுதாயமாக இருக்கலாம் தண்டிப்பதற்கு ஒரு நியாயம் வேண்டும் ஆகவே அநியாயத்தை நிறைய செய்ய வைப்பான் இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்டா என்னடா பள்ளியை உடச்சிட்டு இப்ப அதுக்கு கோயிலுக்கு பூஜை போடுறானே பள்ளியை கட்டு உடைச்சிட்டு அதை செய்ய போறானே அல்ல அந்த வீட்டை உடைச்சிட்டானே எங்களை எவ்வளவு பேரை கொண்டுட்டானே அவனுக்கு உடனே தண்டனை வராத உடனே நல்லா பிடிக்க மாட்டான் நம்ம எதிர்பார்க்கிறோம் நல்லா உடனே பிடிக்க மாட்டான் பிடிக்க மாட்டான் பிடிப்பான் பிடித்தான் சொன்னா அதுக்கு மேல தப்பிக்கிறதுக்கு யாருக்கு முடியாது இன்ன ரப்பிக்கல ஷதீத் அல்லாவுடைய அந்த பிடி இருக்குது இல்லையா அந்த வார்த்தையெல்லாம் கடினமாக சொல்றான் அந்த சொல் கூட கடினமான சொல்ல ஷதீத் என்று அல்லா என்ன செய்றான் அல்லாவுடைய பிடி வந்து கடுமையானது இப்போ அதனால வந்து நடக்கிறது நடக்காம செய்யும் அதற்கான முயற்சிகள் என்னென்ன முயற்சிகள் நாங்கள் எடுக்கணுமோ எதிர் முயற்சி எடுக்கணுமோ அதுவே அதை எடுக்கணும் அது இல்லாம அவங்க தப்பிச்சிருவாங்க அவங்க வந்து ஒன்றும் அவங்களுக்கு ஒண்ணு நடக்காது என்பது வந்து அது பகல் கனவு அது ஒரு காணனி தான் நிச்சயம் அவங்க எல்லாத்தால தண்டிப்பான் அந்த அடிப்படையில் தான் லூத்து நபியுடைய அந்த மக்களையும் லூத்து நபி என்ன செய்யறாங்கன்னா பல கட்டங்களில் பல வழிகள் என்ன செய்யறாங்க சொல்லி 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 வராங்க கேட்கல அப்ப கடைசி கட்டத்துல தான் என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த அல்லாஹா தலம் முதலாவதாக மழைக்குமார்கள் இளைய அதாவது மனித உருவத்துல வந்து அந்த மலக்குமார்கள் மீது கை வைக்கக்கூடிய வர நேரத்துல தான் அவர்கள் வந்து குருடராக ஆக்கிட்டு சொல்றான் இப்ப நீங்க அனுபவீங்க பாருங்க யோசிச்சு பாருங்க திடீர்னு கண்ணு போச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும் நடு பாலைவனத்துல விட்ட மாதிரி இருக்கும் என்ன யார் பக்கத்துல இருக்கிறா என்ன ஒண்ணு விளங்காது அப்ப அவங்களை விளங்காம இருக்கிறதுக்காக முதலாவது அல்ல என்ன செஞ்சுட்டான் குருடலாக ஆக்கியதாக அந்த வசனத்துல பாக்கணும் அதே போல வந்து குர்வான்ல வந்து பதினோராவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனத்திலருந்து எண்பத்தி மூணாவது வசனம்னு படித்து பார்த்தீங்கன்றால் லூத் நபியுடைய முக்கியமான இந்த கட்டங்களெல்லாம் சொல்கிறேன் இந்த மலக்குமார்கள் வந்தது அவங்க வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தது எல்லாம் சொல்லிவிட்டு இவங்க வந்து மலைக்குமார்களோடு தவறாக அந்த மனித உருவத்தில் வந்த மழைக்குமார்கோடு தவறாக நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குண்டால் குறிப்பாக பதினொன்று எண்பத்தி ரெண்டில் அல்ல என்ன சொல்கிறான்டா நமது கட்டளை வந்த பொழுது முதலாவது குருடன் ஆக்கிட்டான் எல்லாம் கண் தெரியாத கபோதிகளாக குருடலாக அப்படியே தத்து வச்சுருக்காங்க அப்படி தத்து தத்து வச்சிருக்கிற நேரத்தில் தான் வந்த பொழுது அல்லோட கட்டளை வந்துருச்சு அல்லோட கட்டளை என்ன தண்டனை வந்துருச்சு அல்ல சொல்றான் இந்த பூமியை நாம் என்ன செய்க்கிட்டோம் சொல்றான் அதாவது மேற்பகுதியை கீழ்பகுதியாக கீழ்பகுதியை மேல் அப்படியே அதாவது இந்த பூமியை மேலையும் வானத்தை அப்படி கீழே ஆக்குற மாதிரி அப்படி அப்படி ஒரு காட்சி அப்படி எல்லாம் என்ன செய்யறான்டா மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக மாற்றிவிட்டோம் என்று எல்லாம் சொல்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு பயங்கரமான தண்டனைன்னு பாருங்க யாரும் அதாவது கற்பனையை செய்து முடிக்க முடியாத அளவுக்கு கற்பனையில கூட சொல்லி முடிக்காத அளவுக்கு அல்லாஹ் ஒரு கடுமையான தண்டனை திடீர்னு தலையில் அணிக்கிறேன்னு சொன்னா அந்த பூமி அப்படி பெறலதுன்னு சொன்னா எந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தண்டனையா இருக்கும் பாருங்க அப்ப ரெண்டாவது தண்டனை அப்படி தால கொடுக்கலாம் மூணாவதாக அல்ல என்ன தொடர்ந்து அவங்களை இன்னும் கஷ்டம் கொடுப்பதற்காக வேண்டி இன்னும் தண்டனைக்கு மேலே தண்டனை அனுபவிப்பதற்காக வேண்டி தர்ணா அலைகா ஹிஜாரத்தின் மந்தோதின் தொடர்ந்து வரக்கூடிய சூடேற்ற பள்ள சூடேற்றப்பட்ட கற்களை நாம் என்ன செய்தோம் அவர்கள் மீது மழை போன்று பொழிவித்தோம் என்று அல்லாத்தலை சொல்லலாம் கடுமையான சூதித்தப்பட்ட அந்த கல்லை என்ன செய்றான்ண்டா அல்லாஹாத்தாரம் அப்படி அவர்கள் மீது பொடிய வைக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கணும் அதே போல வந்து அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறோம் வந்து மதம் இந்த ரப்பிக்க அந்த கல் வார நேரத்தில் அல்லாவுடைய அந்த ரப்பிடம் இருந்து வரும் பொழுது எல்லாம் அந்த அடையாளமிட்ட கல் நல்லா சொல்றான் அடையாளமிட்ட கண்ட அண்ணா சொன்ன அடையாளமிட்ட கண்ணு சொன்னா இன்னார் 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 என்ற பெயரை சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லத்தால் அடையாளமிட்ட கற்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கறோம் அன்புக்குரியவர்களே அப்ப இந்த அளவுக்கு கொடூரமாக கடைசி என்ன செய்யணும் சக்கையை போல இருந்த இடமே தெரியல இருந்த இடமே தெரியும் எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப வந்து லூத்து நபியையும் அதே போல லூத்து நபியோடைய குடும்பம் அவனுடைய மனைவியை தவிர அவனுடைய பிள்ளைகளோட அந்த குடும்பம் அதே போல யாரெல்லாம் லூத்து நபியை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாம் போயிட்டாங்க அந்த ஊர் வந்து இருந்த இடம் தெரியலையாம் இருந்த இடமே இல்லையாம் சும்மா அப்படியே ஒரு பெரிய குழி போல இருக்கிறான் குழி போல இருந்து அதாவது அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறா வந்து ஒரே ஒரு ஒரு முஸ்லீம் உடைய வீடு மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சான் எல்லாம் அப்படியே இல்லாமல் போயிருச்சான் ஒரே ஒரு முஸ்லீமுடைய வீட்டை தவிர எல்லாமே அப்படியே சுக்குணராக தரை அது பெரிய ஒரு குழி போல ஆக்கி அதன் ஊடாக சில நிகழ்வு நடக்குது அந்த என்னென்ன நிகழ்வு நடக்குது என்பது நின்ஷா உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இன்ஷா உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன் அதாவது இந்த ஏற்பட்டதை விபரீதத்தின் காரணமாக அந்த ஜோர்தான் என்று சொல்லக்கூடிய சதும் என்ற அந்த பகுதியில் வந்து என்ன நடந்துச்சு இப்போ என்ன அந்த நிலைமை இருக்குது என்பது நின்ஷால்லாம் நாளைக்கு ஒரு தொகுப்பாக ஏன்ட் அல்லா தலா குரான் இடத்துல சொல்லி காட்டுறான் வந்து இதை வந்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்கிறான் குரான்லேயே என்ன செய்யுங்க இந்த நடந்த விஷயத்தை நீங்கள் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்கிறான் ஏன் அல்ல அந்த ஆய்வு செய்யுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தின என்பதை வந்து நாளை நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு அந்த ஆய்வு செய்யப்பட்ட தகவலை எல்லாம் கொண்டு வந்து எப்போ ஆய்வு செய்யப்பட்டது எவ்வளோ காலங்களாக ஆய்வு செய்யப்பட்டது ஆய்வு செய்யப்பட்டதுடைய முடிவுகள் என்ன என்பதை வந்து இன்ஷா நாளைக்கு உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன் எனவே குறிப்பாக அன்புக்குரியவர்களே லூத்து நபியுடைய வரலாறு படிக்கும் போது உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு வரலாறு தான் லூத் நபி வரலாறு ஏன்னா அது வந்து யாரும் ஒன்று அருவறுப்பான மானங்கட்ட கேவலமான அந்த ஒரு செயல் அதுக்காக வேண்டி தண்டனையை வந்து நாங்கள் பார்க்குற நேரத்தில் மிக கொடூரமாக இருக்குது அதனால தான் இந்த தண்டனையை பற்றி ஒவ்வொரு இமாம்கள் சொல்கிற நேரத்தில் அபு ஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா யார் இப்படி ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறாங்களோ தவறான மானக்கேடான அந்த அசிங்கமான அறுவறுப்பான கேவலமான அந்த வேலையில் யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் மலைக்கு மேலேயே வச்சு உச்சியில் வச்சு அப்படி தள்ளி விட்டு கல்லறிஞ்சு கொள்ளணும் உச்சில வச்சு மலைக்கு வேல் அப்படியே உச்சில வச்சு அப்படியே தள்ளி விட்டு நேரத்திலேயே ஆல் அவுட் அப்படியே தப்பி பொழைச்சாலும் அப்படியே கல்லெறிஞ்சு கொள்ளணும் என்று இமாம் அபு ஹனிஃபார் அஹமத்துல அலிகம் வந்து அந்த கொடு கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு சட்டமாக வச்சுக்கிறாங்க அதே போல ஏனைய சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா மலையிலிருந்து தள்ள தேவையில்லை அவரை கீழே வச்சு எப்படி ஒரு ஜினா செய்தால் எப்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டுமோ அதே போலத்தான் என்ன செய்யணும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இமாம் ஷாஃபி ரோமுத் அலி அவர்கள் ரெண்டையும் சரி காண்றாங்க இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்ற அடிப்படையில் காணக்கூடிய செய்தி அதே நேரத்தில் வந்து இன்னும் சில செய்தியை நாங்கள் பார்க்கணும் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்து சொல்லப்படுகின்ற அதாவது கல்லறிந்து கொள்ளக்கூடிய சட்டத்தையே இவங்களுக்கும் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லப்பட்டிருக்கு அந்த செய்தியை கொஞ்சம் நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு அதனுடைய தகவலை நாங்கள் தொடர்ந்து நாளை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விரிவாக தெளிவுபடுத்துவோம் குறிப்பாக இந்த லூத் நபியுடைய சம்பவத்தை பொறுத்தவரை வந்து நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிருக்குது ஆனால் இடம்பெற்ற எல்லா இடங்கள்லையும் ஒரே சீதியை தான் அல்லா தாலா ஓரிரு வா ஓரிரு வாசனங்கள் வித்தியாசமாக ஒரே செய்தி தான் சொல்லி காட்டுறான் எனவே நான் சொல்லக்கூடிய அந்த குரான் வசனங்களை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க குறித்து கொண்டு என்ன செய்யுங்கின்றால் ஏதோ ஒரு ஒரு பகுதியை சார் நீங்கள் நேரடியாக வாசித்து பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கின்ற பதினைந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து எழுபத்தி ஏழாவது வசனம் வரை பதினைந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி இருந்து எழுபத்தி ஏழு வரை கொஞ்சம் குரான தர்ஜுமத்துல குறை எடுத்து படித்து பாருங்க இப்போ நான் நேற்றும் இன்றும் சொன்ன சமூகம் அப்படியே கண்ணுக்கு முன்னால் படிச்சுன்னு உங்களுக்கு வரும் அதே போல பதினோராவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து எண்பத்தி மூணாவது வசனம் வரை பதினோராவது வசனம் பதினோராவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது அத் வசனத்துல இருந்து எண்பத்தி மூன்றாவது வசனம் வரை கொஞ்சம் படித்து பாருங்க அதே செய்தி தான் கொஞ்சம் ஓரிரு வாசனங்கள் மாற்றப்பட்டு அந்த இடத்துல வரும் அதே போல வந்து இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி எட்டு வரை ஓரிரு செய்திகள் அதை அதாவது அதே செய்தியை தான் திருப்பி திருப்பி முக்கியப்படுத்தி எச்சரிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதே போல ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி மூணும் எண்பத்தி நாலும் இந்த கல்மொழை பொழிந்தோம் என்று வரக்கூடிய செய்தி வந்து அந்த இடத்துல ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனம் எண்பத்தி நாலாவது வசனம் அதே போல இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஏன்னா லூத் வரலாறு வந்து எப்படி மூசனபி வரலாறு அல்லாஹத்தில் குரான பல இடங்களில் சொல்லி காட்டி நம்ம எடுத்து காட்டணுமோ அதே போல லூத் நபியுடைய வரலாறு ஆனால் ஒரே செய்தியை தான் மாறி மாறி நினைச்சு இந்த எச்சரிக்கைக்காக வேண்டி திருப்பி திருப்பி சொல்லுவாராம் இந்த கண்களை போக்கினோம் குருடலாக ஆக்கினோம் என்ற செய்தி வந்து ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்துல இருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை படிச்சு பாருங்க அதுல முப்பத்தி ஏழாவது வசனம் வந்து அந்த குருடலாக அவர்களை ஆக்கினோம் என்ற தகவல் நாங்க பாக்கலாம் அதே அதேபோல் ஏழாவது அத்தியாயம் எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரேன் இப்படி அல்லாஹாத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து சுரான சொல்கிறான் ஆகவே ஏதாவது ஒன்று நீங்கள் எடுங்க ஒன்று பதினைஞ்சாவது அத்தியாயம் ஐம்பது ஐம்பத்தி எட்டாவது வருஷத்துலேருந்து படிச்சு பாருங்கள் அல்லது பதினோராவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வருஷத்துலேருந்து படிச்சு பாருங்கள் இந்த லூத்து நபியுடைய வரலாறு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வரும் குறிப்பாக இதில் எங்களுக்கு என்ன பாடன்னு சொன்னால் நான் நேற்று நிகழ்ச்சியில் சொன்னது போல் வந்து இந்த செய்தியை வந்து நாங்கள் வந்து பரவலாக எல்லா இடத்தையும் கொண்டு போகணும் இது வந்து ஒரு அறுவருப்பான மானக்கீடான இதுக்கு வந்து தண்டனை வந்து கொடூரமானது இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் இவருடைய வாழ்க்கை அதிலே அழிஞ்சு போயிடும் என்ன இன்னைக்கு சில நாடுகள்ல சில பகுதிகளில் வந்து நான் நேற்றைய சொன்னது போல வந்து இது சட்ட ரீதியாக அனுமதிச்சிருக்கிறாங்க ஆணும் ஆணுமானும் திருமணம் முடிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கலாம் குடும்ப வாழ்க்கை நடத்தலாம் அதையும் தாண்டி மிருகங்களோடையும் என்ன செய்யலாம் குடும்ப வாழ்க்கை நடத்தலாம் என்று இப்படி அசிங்கமான ஒரு நிலை இருக்குது ஆகவே தான் இதோடைய பாரதூரம் என்ன இதனால அன்றைய காலத்தில் என்ன நடந்துச்சு அவங்களை எப்படி அழிக்கப்பட்டார்கள் அவங்களுடைய நிலை எப்படி மாறுச்சு என்பதை வந்து இதனால் அல்ல எவ்வளவு கோபத்தோடு சாபத்தோடு இருக்கிறான் என்பதை வந்து வளர்ந்து வரக்கூடிய சிறுவர்கள் இளைஞர்கள் படிக்கக்கூடிய எந்த எந்தெந்த கல்லூரிகளில் தங்கி படிக்கிறாங்களோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்களோ அதே போல வந்து இப்படியான மக்களுக்கு நாங்கள் கொண்டு போகும்போது அளவுக்கு அவர்கள் தங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அல்லாஹ் இதனுடைய முடிவுரையாக நாளைக்கு வந்து அல்லாஹா இந்த நிகழ்ச்சியை வந்து லூத் நபியுடைய செய்தியை சொல்லிட்டு நீ ஆய்வு செய்யுங்கன்னு சொல்கிறான் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அந்த ஆய்வுடைய உலக ரீதியான ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அந்த ஆய்வுடைய முடிவு என்ன என்பதை இன்ஷால்லாம் நாளைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு நான் நினைவுபடுத்திருக்கின்றேன் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இந்த நம் அனைவர்களை மரணிக்க செய்வானாகும்